மேம் இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2K கிட்ஸ் கல்யாணம் பண்ணுவீங்களா இல்லை 90s கிட்ஸ் கல்யாணம் பண்ணுவீங்களா 90s கிட்ஸ் தான் ஏன் மேம் வை பிகாஸ் அவங்க தான் வந்து ரொம்ப கேரிங்காக இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சின்ன சின்ன கண்டசைவில் போறேன் மத்தபடி கில்ட்டியா இருக்காது என்ன வீட்டுல சும்மா இருக்கானே அப்படிலாம் இருக்காது உண்மையாவா இருக்காது பரவாயில்ல பொண்ணுங்களும் புடிங்க சாப்பிடுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் குடுக்கவும் செய்யறாங்க இந்த அக்கா மாதிரி இருக்கிறவங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு தெளிவா புரியுது அது அதுக்கு நான் என்னங்க பிரதர்ன்றீங்க உண்மைகள் சில நேரம் கசக்குதான் செய்யும் பிரதர் அவங்க வந்து எப்பவுமே ரீல்ஸ் சோஷியல் மீடியால எல்லாம் வந்து ரொம்ப எங்கேஜா இருப்பாங்க ஆனா 90s கிட்ஸ் வந்து அப்படி இல்ல நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க 2K கிட்ஸ் வந்து ரீல்ஸ் பண்ணலாமா அப்படி சொல்றீங்க ஆனா 90s கல்யாணமே நடக்க மாட்டிருக்கே அவன் வாழ்க்கை ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டு திரிஞ்சிட்டு இருக்கானே பாவம் அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன் அதனால அதோட பெரிய விஷயமா இல்ல யார் ரீல்ஸா பிறந்தா பசங்க வளருது பொண்ணுங்களும் வந்து பார்த்தனா கல்யாணம் ஆகாம இந்த மாதிரி திரியணும் போல இருக்கு ஏங்கா நீங்க நல்லா தான் இருக்கீங்க டக்கு கல்யாணம் பண்ணி கட்டிதரேன் நல்லா இருக்கேன் கல்யாணமே பண்ண கல்யாணம் பண்ணா திருப்பி அந்த பொண்ணை பாத்துக்கணும் திருப்பி அவளுக்கு எதனா வாங்கி தரணும் தூங்கி ஏஞ்சுன்னா மச்சு அந்த பெட்ஜெட் கூட மடிக்க முடியல சார் ஒரே கஷ்டமா இருக்கு ஏன் வந்து இப்ப ரொம்ப வாழ்க்கை எடுத்த மாதிரி பேசுறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு லைஃப் மாதிரி இருக்கு சூரியரை போட்டு படம் பாத்துருக்கீங்களா பொம்மையை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபிளைட் விட்டாப்ல சூர்யாவும் இல்ல இங்க யாரும் பொம்மையும் இல்ல சப்போஸ் வந்து என்னடானா நீங்க வெல் செட்டில் ஆயிட்டீங்க அப்ப கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ நம்ம பிரேம்ஜி மாதிரி பேங்காக் போனனா தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும் தான் தோணும் ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்டா